கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நம் பாரத நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் இருக்கும் மோரே பகுதி இது. நல்லா இருக்கா? பிஜேபி? ஆமாம், பிஜேபி. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. மான் கொம்பு தானே? ஆமாம், மான் கொம்பு. பாப்பா பேர்? நல்லா இருக்கு தண்ணி, ரொம்ப. ஆமாம், பர்மாலேருந்து அப்படியே இமயமலை அருகே பர்மா எல்லையில் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இதை ஒரு குட்டி தமிழ்நாடு என்று அழைக்கும் வகையில் தமிழர்கள் ஏராளமானோர் இங்கே வசித்து வருகின்றனர். ஆலயங்களை கட்டியுள்ளனர். இவற்றையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களாக தொடர்ந்து நம் சேனலில் பார்த்து வருகிறோம். இந்த வீடியோவில் மோரேவில் இருக்கும் தமிழர்களின் வீடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை தெளிவாக பார்க்கலாம். மோரேவில் வாழ்ந்து வரும் யோகேந்திரா அண்ணா என்னை அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று சுற்றி காட்டினார். வணக்கண்ணா. அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணா. பேர் யோகேந்திரன், அப்பா பேர் கருப்பையா, அம்மா பேர், அம்மா பேர் லக்ஷ்மி, லக்ஷ்மி காமாட்சி. நீங்கள் இங்கே வந்து பிறந்தீங்களா இல்லை பர்மாவில் பிறந்தீங்களா? நான் இங்கே தான் பிறந்தேன், 50 வருஷமாக இங்கே தான். இந்த கிணறு பற்றி சொல்லுங்கண்ணா. ஆமாம், கிணறு வந்து எங்கள் அப்பா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது கட்டினார். ஆமாம், இந்த தண்ணி வந்து ரொம்ப பேருக்கு யூஸ் ஆகுது, அருமையான தண்ணி. ஆமாம், தமிழ்நாட்டு கிணறு மாதிரி தான். ஆமாம் ஆமாம், தண்ணி நல்லா இருக்கும். இந்த மரம் எல்லாமே அவர் தான் வச்சது. ஆமாம் ஆமாம் ஆமாம், பார்த்து பலாமரம். ஆமாம், எல்லாம் பலா மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, வேப்ப மரம். வா, செப்பல் போட்டு. நாங்கள் அதை அப்படியே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு. இது என்னன்னா தொட்டி? ஆமாம், இது ஆமாம், இது தண்ணி குளிக்க கொள்ள யூஸ் ஆகும் சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், சாமி. என்ன சாமினா? இது வந்து பிளாமரம் முனீஸ்வரின்னு சொல்லிட்டு. ஆமாம், பிளாமர தையா. தென்னமரம் சைஸ்லாம் பெருசு பெருசு. ஆமாம் 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 ஆமாம். என் தம்பி குடும்பம் பின்னாடி இருக்குது, நாங்கள் இங்கே. ஆமாம் ஆமாம் ஆமாம், இவங்க ஹோட்டல் வச்சுருந்தாங்களே அவங்க பார்த்தீங்களா, அவங்க பின்னாடி இருக்காங்க தம்பி. இது உங்கள் வீடு? ஆமாம். என்னண்ணா எல்லாமே கட்டையிலே பண்ண வீடு? ஆமாம் ஆமாம், இதெல்லாம் மரத்தில். இங்கெல்லாம் இது கல்லையோ சிமெண்ட்லையோ அந்த மாதிரி? ஆமாம், அப்போ வந்து இது வந்து மரம் வந்து நிறையா ரொம்ப எங்களுக்கு விலை குறைவாக கிடச்சிது. ஆமாம் ஆமாம், பெருமா டீக்குன்னும் போது இங்கேருந்து எல்லாமே தேக்கால. ஆமாம் ஆமாம். இது என்னண்ணா? இது மான் கொம்பு தானே? ஆமாம், மான் கொம்பு. இது பர்மா மானா? ஆமாம். அப்பா அம்மாவா? ஆமாம். இவங்க யாருண்ணா? இது வந்து எங்கள் அண்ணனோட பசங்க, கல்யாணம் பண்ணேன் இப்போ தான், போன வருஷம் கல்யாணம் பண்ணாங்க. ஆமாம். இது பெட்ரூம்? பெட்ரூம். ஆமாம், இதெல்லாமே பெருமா டீக்கில் செஞ்சது, டோட்டல் டீக்கு. டிவி மற்றபடி எங்கள் அண்ணன் குடும்பமும் இங்கே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அண்டி இது ஒரு ரூம். இது அவங்க? ஆமாம் ஆமாம், அவங்க வந்தால் தங்க கொள்ள தச்சமே. அவங்க ஃபேமிலியெல்லாம் சென்னையில் படிக்கிறாங்க காலேஜில். வருவாங்க இல்லையா? வருவாங்க, திருவிழா இந்த மாரி ஏதாவது விசேஷங்களுக்கு வருவாங்க, வந்துட்டு போவாங்க. இது சாப்பிட்ற ரூம்? ஆமாம், டைனிங் ஹால். டைனிங் ஹால். லைட்டு கொஞ்சம் போடுங்கண்ணா. சரி. சமையல்? ஆமாம். இது வந்து பர்மா ஸ்டைலும் இது? ஆமாம் 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 ஆமாம், அப்படிதான் இருக்கும்.
அந்த காலத்தை அப்போ முதல் யூஸ் பண்ண அந்த பொருள் இந்த இதெல்லாமே இங்கே வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ வந்து இப்போ தானே எல்லாம் மிக்சி இதெல்லாம், அப்போ இந்த அம்மி இதெல்லாம் இன்னும் பூர்வீகம் நாங்கள் இது. ஆமாம், இதெல்லாம் தான் இது இஞ்சி பூண்டுலாம். ஆமாம், கறி. ஆமாம், எங்கள் அம்மா இதெல்லாம் பெருமாளையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. நாங்கள் இன்னும் அதை வச்சு இது தண்ணியெல்லாம் சூடு பண்ணுறது. இது இதையா பெரும்பாலான பர்மா தமிழர்களோட வீடுகள் இப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆமா, அதே மாதிரி இங்க வந்தபோது இந்த இந்த கேப் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, போட்டு காட்டுங்க. நல்லா இருக்கா? பிஜேபி. ஆமாம், பிஜேபியில். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. மணிப்பூர் கவர்மெண்ட் பிஜேபி. ஆமாம், பிஜேபி. பிஜேபி தான் ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் கிணறு என்னதுண்ணா? இது மண்பானை. இது இப்போ கிணறு பார்த்தீங்களா வீட்டு முன்னாடி, அந்த கேணிலேருந்தான் எடுத்து அப்படியே நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றி குடி சாப்பிட்றோம். நல்லாயிருக்கு தண்ணி ரொம்ப. ஆமாம், பெருமாள்லேருந்து இது அப்படியே எங்கள் அப்பா காலத்துலேருந்து யூஸ் பண்ணது அப்படியே கல்ச்சரை நாங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். இங்குள்ள தென்னை மரங்களில் இது போன்று கொடிகளை வளர விடுகின்றனர். இந்த கொடிகளை பிடித்து மரத்தில் ஏறுவது எளிமையாக இருக்கிறதாம். மோரேவால் தமிழ் மக்கள் தங்கள் வீடுகளின் பக்கத்திலேயே நம் தெய்வங்களுக்கு இதுபோல சிறு சிறு ஆலயங்களை அமைத்திருப்பதை காண முடிகிறது. இங்கே பலாமரத்தின் அடியில் தங்கி அருள் புரிந்து கொண்டிருப்பவர் முனீஸ்வரர். இவரை பலாமரத்து முனீஸ்வரர் என்றே அழைக்கின்றனர். இங்குள்ள இன்னொரு தமிழ் அண்ணாவின் வீடு இது. தமிழர்கள் பெரும்பாலும் இதுபோல பர்மா தேக்கில் தான் வீட்டை கட்டியிருக்கின்றனர். இங்கே தமிழர்களில் சிலர் வீட்டின் வெளியேவே சிறிய கடைகளை வைத்திருப்பதை காண முடிகிறது. பாப்பா பேர் உங்களை அறிமுகப்படுத்தி கடை வச்சிருக்கீங்க? இந்த கோயில் பூசாரியா? ஓ, சரி சரி சரி. பர்மா எல்லையில் வசிக்கும் நம் தமிழ் மக்களின் மேலும் சில வீடுகளை வேகமாக காட்டுகிறேன், பாருங்கள்.